காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஐயோ, உன் புருஷன் நான் ஒருத்தன் கல்லாட்ட நிக்கிறேன், அவனை கட்டி புடிச்சிட்ட, ஏன் பயப்படுற, என்ன ஆச்சு உனக்கு சொல்லி தொலை. ஒன்னும் அவசரமே இல்ல, நிதானமா மூச்சு விட்டுட்டு பேசுங்க. ஐயோ, படபடப்பு அதிகமா போயிடுச்சே. எடியோ கையே, இவதான் என் பொண்டாட்டி, என் பொண்டாட்டின்னு அடிக்கடி உங்ககிட்ட ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்குது. பெரிய ரோதனையா போச்சே மா, என்னம்மா ஆச்சு? குதிரை குதிரை. ஐயோ, பழையபடி ஐயே சாயிரியே, ஒத்தியா, என்னம்மா ஆச்சு? கேரியர்ல சாப்பாடு எடுத்து வந்தனா, ஒரு குதிரை என்ன துரத்திட்டு வந்துச்சா, முன்னால இவர் வந்தாரு, மேல விழுந்துட்டேன். சாரியே, இவரு டாக்டரு, வயசானவரு, நம்ம வீட்லயே விழுந்து கிடக்குறாரு, சாஞ்சது பரவாயில்ல. இதே மாதிரி வேற ஒரு ஆள் வந்திருந்தான்னா அவனையும் இப்படிதான் சேர்த்து கட்டி பிடிச்சிருப்பியா? சொல்ல முடியாது, பயத்துல யாரா இருந்தாலும் கட்டி பிடிச்சிருவேன். அப்போ ஒரு கேரண்டி இல்லன்ற, இதுக்கெல்லாம் கேரண்டி கொடுக்க முடியுமா? அம்மாடே, நீ ஒண்ணும் கவலைப்படாத, இனிமே குதிரை துரத்திக்கிட்டு வந்துச்சுன்னா கீழே குறிஞ்சி நாலு புள்ள புடுங்கி அதுகிட்ட நீட்டு, ஒண்ணுமே பண்ணாத. துணிய பார்த்து இன்னொரு குதிரை வந்து பின்னால இடிச்சதுன்னா என்ன பண்ணுவேன்ற நான்? அதுக்கும் புள்ள புடுங்கு. புள்ள புடுங்குற வரைக்கும் குதிரை பாத்துக்கிட்டே நிக்குமா? இந்த ஆள் ஒரு விவசாய கட்ட மனுஷன், நீ எப்பவும் புருஷனோட பந்தபஸ்த் ஆயிரு, எவன் தொடுவான் உன்ன? சார், லில்லி பான்ஸ் குதிரைக்கு கால்சியம் இன்ஜெக்ஷன் ரொப்பி வச்சிருக்கிறேன், போட வேண்டியது உங்க பொறுப்பு, குத்துங்க போய். டாக்டர், உங்களுக்கு சேர்த்து சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், வந்துருங்க. இந்த பெட்டில என் துணிமணி மட்டும்தான் இருக்கு, வேணும்னா செக் பண்ணிக்கிறீங்களா? அதெல்லாம் தேவையில்லை தம்பி. ஆமா, இப்போ நீங்க எங்க போக போறீங்க? முதல்ல இந்த பணியை விட்டு வெளியே போறேன், அதுக்கப்புறம் தான் என்ன செய்ய போறேன், எங்க தங்க போறேன்னு முடிவு பண்ணணும். பிரேம், உனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டதுக்கு நான் காரணம் மட்டும் நினைச்சிடாத. உங்க அப்பா தான் கண்ட இடத்துல கடன் வாங்கி வேலை நேரம் தெரியாம குடிச்சு. பிளீஸ், தயவு செய்து எங்க அப்பா பத்தி மட்டும் பேசாதீங்க, நான் வரேன். ஏ மிஸ்டர், என் பேர் பிரேம். ஆமா, இந்த பண்ணில மொத்தம் எத்தனை குதிரை இருக்கு? அந்த விவரம் எல்லாம் உங்க அப்பாவுக்கு தெரியுமே. நெருங்கி பழகியிருக்கேன், இங்க இருக்கிற ஒவ்வொரு குதிரையினுடைய சுபாவமும் எனக்கு தெரியும். பல குதிரைங்க என் கண்ணு முன்னால பிறந்து வளர்ந்துருக்கு. இந்த சூழ்நிலையை விட்டு பிரியறதுக்கு எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு, ஆனா என்ன செய்யறது? ஒண்ணு செய்யுங்க, நீங்க எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே தங்கிக்கிட்டு இந்த பண்ணைய பராமரிக்கிறதுக்கு நீங்க உதவி செய்தா
எங்களுக்கு எல்லாருக்கும் திருப்தியா இருக்கும். என்னங்க? எனக்கு ஆட்சேபனையே இல்ல. நீ இங்க தாராளமா தங்கலாம். பண்ண என் கைக்கு வந்துடுச்சு, என் கீழே வேலை செய்யணுமேங்கிற தாழ்வு மனப்பான் உனக்கு வராம இருந்தா தாராளமா இங்க தங்கலாம். ஓகே சார், நான் இங்கே தங்குறேன். எதுக்காக தெரியுமா? எங்க அப்பா பாடுபட்டு உருவாக்கின பண்ண சரியான பாதுகாப்பும் பராமரிப்பும் இல்லாம பழையிடக்கூடாது இல்லையா, அதுக்காகத்தான். எங்க தங்க போறீங்க? எங்க வீட்லயா? இல்ல, எவ்வளவு பெரிய பண்ணையில எனக்குன்னு ஒரு சின்ன இடம் எங்கேயாவது இருக்கும். ஒரு காலத்துல இந்த ஜெகதீஷ் பய குதிரைக்கெல்லாம் முடி வெட்டி விட்டு கொள்ளு போட்டுக்கிட்டு இருந்தான். உங்க அப்பா கிட்ட கை கட்டி வேலை செஞ்ச இவன் எப்படியோ மேனேஜர் ஆகி இப்ப இந்த பண்ணைக்கே சொந்தக்காரன் ஆயிட்டான். அவங்க கிட்ட போய் வேலை செய்யறேன்னு நீ சட்டுன்னு ஒத்துக்கிட்டியே. டாக்டர், காரணமா தான் நான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன். போக போக உங்களுக்கே புரியும். அப்படின்னா அண்டர் கிரவுண்ட்ல ஏதோ ஐடியா வச்சிருக்கிறேன்னு சொல்லு. ஓகே ஓகே. டாடி, வீடு ரொம்ப அழகா இருக்கு. பியூட்டிஃபுல் ஹவுஸ். இனிமே லைஃபே பியூட்டிஃபுல் தாம்மா. வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டிய எல்லா வசதியும் கிடைச்சாச்சு. சரி சரி, போதும் உங்க பெருமை. நான் சமையலுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் கவனிக்கிறேன். நோ நோ நோ, சமையலுக்கு சமையக்காரங்க, வீடு நிறைய வேலைக்காரங்க. நீ ராணி மாதிரி இருக்கலாம். ஃபேன்டாஸ்டிக். ஏன் சாமி, சாமிக்கு கற்பூர தீபாராதனை காட்டுறதை விட்டுட்டு குழந்தையோட கொலாவீங்களே? அதை ஏன் கேக்குற? இது கோவில் மண்டபத்துல கிடந்த அனாத குழந்தை. நாலு நாளா யாரும் கேட்பார் இல்லாம அழுதுண்டே இருக்கு. அனாத குழந்தையா? ஆமா, இது அழற போதெல்லாம் வாயில வாழைப்பழத்தை வச்சு துணிச்சுட்டு இருக்கேன். ஏதாவது அனாத ஆசிரமத்துல சேர்த்துடலான்னு இருக்கேன். அனாத ஆசிரமத்துல சேர்க்கறத குழந்தைய எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் வளர்ப்பேன். ஏன்னா எனக்கு புத்திர பாக்கியம் கிடையாது. தாராளமா எடுத்துட்டு போங்க. ஏன் சாமி, போறப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பிள்ளையார் கோயில தான் இந்த குழந்தை கிடந்ததுன்னு சொல்லட்டுமா? போலீஸுக்கு எடுத்துட்டு போனா இந்த குழந்தை காதல என்ன போட்டு இருந்தது, கழுத்துல என்ன போட்டு இருந்ததுன்னு குடைவா? அந்த குடைச்சலுக்கு நான் ஏன் ஆளாவறேன்? நேரா வீட்டுக்கு போயிடுறேன். யாராவது குழந்தைய தேடி வந்தா என் வீட்டுல குழந்தை லட்சணமா வளருதுன்னு சொல்லுங்க. எவ்வளவு அழகான பொம்மை. 28 கருவா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன், அதுக்குள்ளே கைய உடைச்சிட்டாரு. கமாட்சி, என்னங்க இது கையில குழந்தையோட வர்றீங்க? இது ஆண்டவன் நமக்கு போட்ட பிச்சை. கோவில் மண்டபத்துல அனாதியா இருந்தது. சரி, நம்ம வளப்பமேனு எடுத்துட்டு வந்துட்டேன். கோவில் மண்டபத்துல அனாதியாவா? ஆமா, கோயில் குருக்கள் அனாத ஆசிரமத்துல சேர்க்கிறேன். அங்க வளர்றது இங்க வளரட்டுமேனு எடுத்துட்டு வந்தேன். புது இடமா, அழுதுகிட்டே இருக்கிறான். குழந்தை எல்லாம் துரு துருன்னு அழகா இருக்குதுங்க. நமக்கு பிறந்திருந்தா அசிங்கமா இருந்திருக்கும். யார் பெற்ற குழந்தையும் அழகா இருக்குது. இந்த குதிரை என்கிட்ட கொஞ்சம் கூட. எதுக்குமா? நான் இது மேல ரைட் பண்ணுன்னு ஆசையா இருக்கு. அம்மா, இது மொரட்டு குதிரமா, கீழே தள்ளிடும். அது எப்படி தள்ளும்? அதையும் நான் பாத்துறேன். அம்மா வேண்டாமா, சொன்னா கேளுங்கம்மா. அம்மா அம்மா வேண்டாமா. அம்மா பாத்துமா, அம்மா மெதுவாமா. பாத்தீங்களா, நான் அப்பவே சொன்னேன்ல வேண்டான்னு. யூ யூ டேம் இட், உன்னை கேளுங்கம்மா. உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? இப்படிதான் குதிரை போட்டு அடிக்கிறதா? என்ன இது கீழே தள்ளிடுச்சு, அதனாலதான் அடிக்கிறேன். நீ யார் கேக்குறதுக்கு? நான் யாருன்னு உங்க அப்பா போய் கேளு. மேடம், மிருகத்துக்கிட்ட கனிவா நடக்க கத்துக்குங்க. எனக்கு உங்க உபதேசம் தேவையில்லை. என்ன கீழே தள்ளி இந்த குதிரைய நான் சும்மா விட போறது இல்ல. மேடம், ஏ மிஸ்டர், என் மேல கை வச்சு தள்ளுறதுக்கு உனக்கு என்ன துணிச்சல் இருக்கணும்? இட்ஸ் ஆல் ரைட், வீட்டுக்கு போய் முதல்ல ஒத்தடம் கொடுங்க. ஐ வில் டீச் யூ எ லெசன். நான் உனக்கு சரியான பாடம் சொல்லி கொடுக்கல, என் பேரை நான் மாத்தி வச்சுக்கிறேன். ஆமா ஆமா, உங்க பேர் கூட நல்லா இல்ல, மாத்திக்கிட்டா பெட்டர்.